ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சில மாணவர்களுக்கு ஜாக்பாட் அடிச்சது அப்படின்னு சொல்லாங்க. எங்கே அப்படின்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸில். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் எங்கே போய் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2021. இதில் வந்து ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில மாணவர்களுக்கு அடித்தது ஜாக்பாட், யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிச்சது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் ரெஜிஸ்டர் ஹஸ் பின் க்ளோஸ்டு, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்னுமே ஒரு சிலர் வந்து பேமெண்ட் பண்ணலை, சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட்லாம் யார் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. எப்போனா உங்களுக்கு 27/8/2021. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெடிக்கலுக்கு போகலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ் போகலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கு போகலாம். அதனால் சும்மா நம்ம வந்து அட்மிஷன் மட்டும் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, பட் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாக்பாட் அடித்த மாதிரி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா 27/8/2021 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டேட்ஸ்குள்ளே பேமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களோட கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ரேண்டம் நம்பர் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னா, உங்களோட மொபைல்லையே வந்துடும் அந்த ரேண்டம் நம்பர். அதுக்கு அடுத்து உங்களுக்கு மொபைலில் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இங்கே வந்து லாகின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லாகினை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இந்த ஸ்டேட்டஸில் வந்து உங்களோட யூசர் நேம் லாகின் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரேண்டம் நம்பர் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து சும்மா வந்து அன்வேலிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் யூசர் நேமு, பட் இது வந்து யூசர் நேம் கிடையாது, ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாருமே டிஎஃப்சி சென்டர்ஸ் போகணுமா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாதுங்க. யாரெல்லாம் அப்போ டிஎஃப்சி சென்டர்ஸ் போகணும் அப்படின்னா, இதில் 3 கேட்டகரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த லாகின் பண்ணுறீங்கல்ல, இந்த லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே போகும், ஓகேவா? உள்ளே போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வருமா, இந்த ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் வந்து இங்கேயே லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்பேஜ் வந்து உங்களுக்கு வரும். அந்த வெப்பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும், ஓகேவா? நீங்கள் இப்போயே செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கும். அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த விண்டோஸில் தெரியும் அப்படின்னா, தா பாருங்கள் இந்த மாதிரி வரும், சர்டிஃபிகேட்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஓகேவா? அதுக்கு அடுத்தது சர்டிஃபிகேட் இன் ப்ராசஸ் அப்படின்னு வரும், ஓகேங்களா? சர்டிஃபிகேட் இன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் இப்போ தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் இன்னும் வெரிஃபை பண்ணலை, அதனால் நாங்கள் வந்து இனிமேல் கொண்டு தான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் இன் ப்ராசஸ் அப்படின்னு வரும், ஓகேங்களா? அடுத்தது இது இன்னொரு சிலருக்கு வரும். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறது தேர்ட் டைப். இன்கம்ப்ளீட்டா அடடா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாங்க. அவரோட அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னா கீழேயே அதுக்கு உண்டான ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எதனால் அது இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து இந்த கிளாரிட்டி இல்லாமல் அப்லோட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா டிசி வந்து ஒரு பக்கம் மட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பியிருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து 12th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அந்த மாதிரி நேம் எழுதிட்டு பட் வந்து இன்ஷியல் விட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி சில்லி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அங்கேயே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதனால் உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணுமா அப்படிங்கிறது அங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் உங்களது பக்கத்துலேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் நீங்கள் வந்து என்னென்ன ப்ராசஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் இருக்குது, என்னால் டிஎஃப்சி சென்டர் போக முடியாது அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க. இல்லைனாலுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்கணும் அந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு, ஓகேவா? இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்டுன்னு வந்திருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து சில்லி மிஸ்டேக்காக இருந்தால் அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு தான் போகணும். ஸோ நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு போய் அங்கே வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேங்க, இவங்க மட்டும்தான் டிஎஃப்சி சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணவங்களோ இல்லை சர்டிஃபிகேட்ஸ் இன் ப்ராசஸ் அப்படிங்கிறவங்களோ டிஎஃப்சி சென்டர் போக தேவையில்லை, ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சு ரேண்டம் நம்பர் வந்த பிறகு உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். அதனால் யாருமே பயப்பட வேண்டாங்க, யாருமே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஆனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல தான் இருக்குது சீட் கிடைக்கிறதே, ஓகேங்களா? ஸோ தெளிவாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு அப்டேட்ஸும் போட்டுக்கிட்டே இருப்போம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடவே இருந்து கைட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.